நல்ல கருத்தோட ஒரு ஒரு பக்தி உள்ளவர் தானம் திரும்ப பண்ணுறவர் மட்டும் நல்ல மனிதர்கள் இல்லை. யார் மனுஷனை மனுஷனை மதிக்கிறாங்களோ, யாருக்குள்ளே மனிதனை இருக்கோ அவங்க தான் நல்ல மனிதர். அந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட படம் தான் அந்த அயோத்தி. இயக்குனர் மந்திரமூர்த்தி, ஒரு ஒரு உணர்வுபூர்வமான இயக்குனர். இந்த படத்தில் வந்து காதல், காமெடி, ஃபைட்டு, டியூட் சாங்கு, இது எதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க உணர்வு தான் அதில் கதை. உணர்வு தான் அதில் திரைக்கதை. உணர்வு தான் இது வசனம். உணர்வு தான் அதில் வந்து இயக்கம். ஒவ்வொரு நடிப்பும் ஒரு உணர்வுபூர்வமான நடிப்பு. முழுக்க முழுக்க ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம் தான் அயோத்தி. கண்டிப்பாக மக்கள் இதை பார்க்க வேண்டும். மதம் என்பது நாம் ஒரு கடவுளை வணங்குவதற்கு மட்டும்தான். ஆனால் எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தில் உள்ள மனிதர்கள் மனிதரை மனிதராக மதிக்க வேண்டும். ஒரு சரியான நேரத்தில் ஒருத்தருக்கு தேவைப்படுற நேரத்தில் செய்கிற உதவி வந்து அங்கே தான் நம்மளே நம்ம கடவுளாக இருப்போம். சசிகுமார் சாருக்கு ஒரு நல்ல கேரக்டர். ஏன்னா ஒரு சசிகுமார் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான கதை இல்லை. ஏன்னா அவர் நிறைய கமர்ஷியல் பண்ணியிருக்காரு, ஒரு லவ் ஸ்டோரிலாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு பொறுப்போட ஒரு சமுதாய அக்கறையோட நடித்த படம் தான் அந்த அயோத்தி. மேலும் இந்த படத்தை இயக்கிய மந்திரமூர்த்திக்கும் இந்த படத்தை தயாரித்த ரவீந்தர் சார், உங்களை இந்த மாதிரி கதையை தேர்வு செஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு இன்றைக்கி நல்லா ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு பெற்று படம் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அயோத்தியை அனைவரும் பார்க்க வேண்டும். இந்த படத்தை வெற்றி படம் வைக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பிரசாத் கலரில். இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் அயோத்திங்கிற படம் திரையிட்டு காணப்பட்டது. கிட்டத்தட்ட எல்லா உதவி இயக்குநர்களுமே, எல்லா இணை துணை இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிலாகித்து ரொம்ப அருமையான படம் அப்படின்னு அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். அந்த அயோத்தி படம் வந்து தற்கால சமுதாயத்துக்கு ஒரு தக்க படம். மதங்களில் வந்து நாடுகள் துண்டு துண்டாக போகிற இந்த காலகட்டத்தில், பல மத பிரச்சனை நடக்கிற இந்த காலகட்டத்தில், மதங்களை விட மனிதநேயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. நாம் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம அனைவருமே வந்து ஒரு மனிதநேயத்தோடு தான் நான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது வலியுறுத்துது. இந்த படம் பார்க்கும்போது மனிதன் மனிதனாக பிறக்கும்போது அவன் சக உயிர்களை நேசிப்பதே ஒரு சிறந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி, இந்த உலகத்தில் மதங்களோடு வாழ்வதை விட மனிதநேயத்தோடு வாழ்வதே சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டர் மந்திரமூர்த்தி சார். அந்த கதைக்கு வந்து ரொம்ப அழகாக இயக்குனர் கம் நடிகர் சசிகுமார் சார் வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. எண்டில் ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதுதான் அந்த படத்தோடைய பெரிய ட்விஸ்ட்டு. அதை நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே அழடா இப்படி ஒரு கதையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு நல்ல படம். இந்த ஆண்டில் வந்து ஒரு சசிகுமார் சார் நடித்து ரீசெண்ட் டேஸில் ஒரு மிக சிறந்த படமாக வந்திருக்கு. அனைவரும் பார்க்கணும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜீவா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அயோத்தி அப்படின்ற ஒரு அற்புதமான படம், ஒரு ஃபீல் குட் மூவி. அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து வார்த்தைகளே இல்லை. உண்மையிலே அப்படியே என்னுடைய பாட்டம் ஆஃப் ஹார்ட் நான் சொல்கிறேன். நிறைய இடத்துல படத்துடைய சீன்ஸில் வந்து நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அந்த படத்துடைய காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், திரைக்கதைவாக இருக்கட்டும், எல்லாமே. இதில் வந்து சசிகுமார் சார் வந்து ஒரு ஒரு பெரிய சமூக நோக்கத்தோடு இந்த கதையை சூஸ் பண்ணி இயக்குனர் மந்திரமூர்த்தி அப்படின்ற ஒரு புதிய இயக்குனருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் படமாக தான் நான் பார்த்தேன். எனக்கு இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்காது, ஆனால் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமாக இருக்கும். ஒரு ஒரு அந்த இரு மதங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நட்பு, அதை தாண்டி ஒரு மனிதநேயம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ். ஒரு நீங்கள் ஸ்டோரி பார்க்கணும் நேரில், அந்த அந்த அது வந்து எவ்வளோ ஒரு லைவான ஒரு சப்ஜெக்ட், அப்படியே நேரில் அந்த சம்பவங்களை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ கதையை நான் ரிவீல் பண்ணல. இந்த டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. நன்றி, வணக்கம்.